ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. படத்துல எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா வந்து பாரதிராஜா சார் ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. ஒரு சில சீன்ஸ் வந்து ரொம்பவே அழுக வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. அதான் பணத்தை நோக்கி போகாம மனம் அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த கான்செப்ட்ல வந்து சொன்னாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு படம். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரியான படங்கள் வந்து ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் வரவேற்கப்படுகிறது. ஏன்னா இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் இப்போலாம் வர்றது கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. யோகி பாபு சார் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அவர் பயங்கரமாக நடிச்சிருந்தார். அதே மாதிரி அந்த சின்ன குழந்தை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை, ரொம்ப அழகாக பண்ணியிருந்துச்சு அந்த குழந்தை. ரொம்ப அழகாக இருந்துச்சு படம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஜி பிரகாஷோட மியூசிக் செம்மையாக இருக்குது, ஆக்டிங்கு டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல கலங்க வச்சுட்டாங்க, கண் கலங்க வச்சுட்டாங்க, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. ஒரு அப்பா பையன், அப்பா பொண்ணு, லவ்வு எல்லாமே கலந்து எந்தெந்த இடத்துல என்ன தேவையோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது படம். படம் ஒன்று ரொம்ப அருமையாக இருந்தது சார். ரொம்ப ஒரு வழியை வந்து நமக்கு வந்து வழியை புரிய வச்சுருக்காரு டைரக்டர். ஆனால் இவர் வந்து நடிச்சுன்றதோடு நம்ம வாழ்ந்துருக்காருன்னு சொல்லலாம் படத்தில். ஏன்னா சில பேர் வந்து நம்ம இங்கேருந்து சும்மா ஒரு பக்கத்திற்கு போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு யோசிப்போம், கால் வலிக்குது. ஆனால் இவர் இந்த வயசுலேயும் நான் வந்து நம்மளை வந்து நடிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். அது இந்த படத்தில் வாழ்ந்துருக்காரு. சும்மா படத்தில் பாதி படம் கால் வச்சு படம் நடக்கிறது மட்டும்தான், ஆனால் அதுவே பெரிய விஷயமாக பண்ணியிருக்காரு. அது செப்பல், அவரோட காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம வீட்டில் ஒரு அப்பா எப்படி இருப்பாங்க, நம்ம அம்மா எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி வந்து ஃபீலை கொடுக்குறாரு. இன்னும் ரொம்ப வலிய அழகாக உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்காங்க டேரக்டர் தங்கர் பச்சான். ஏன்னா ரொம்ப நாள் கேப் அவர் வேணா அடிக்கடி அப்படியே படம் பண்ணியிருந்தானா அவர் தங்கர் பச்சான் சொல்லிட்டு எல்லாரும் மனசுலேயும் நின்றுருப்பார். கொஞ்சம் கேப் போட்டதால அவர் தெரியல. பரவாயில்ல, அதுக்கு நிகராக அந்த ஒரு படம் வந்திருக்கு. உண்மையிலே நல்ல படம், கருமங்கள் கலைகின்றது, நல்லா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கௌதம் வாசுதேவ் மேனன் சார், அப்புறம் வந்து பாரதிராஜ் சார், எவ்வி ஹேட்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டோரி கண்டென்ட் எல்லாமே வந்து அந்த கண்டென்ட் விட்டு நம்ம வெளியே வராத அளவுக்கு எல்லாமே ஈல்டாகி உள்ளே போகணும். ஹெவி பர்ஃபார்மன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. அதான் அப்பா மகன், அப்பா மகள் இந்த கேரக்டரு, இந்த ஹியூமானிட்டிக்குள்ளே போகிறது, நம்ம ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸ், அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதோடய பாரதிராஜ மாதிரி தங்கர் பச்சான் சாரோட மிகப்பெரிய கம்பேக் இது, சீரியஸாக கம்பேக் அவர். ஹெவி பர்ஃபார்மன்ஸ், ஹேட்ஸ் ஆஃப். இல்லை அது மாதிரிலாம் இல்லை, மியூசிக் செம்மையாக இருந்துச்சு, ஹெவி ஹெவி. ஜிவி பிரகாஷ் சார் வந்து எப்பயும் போல் வழக்கம் போல் ராக் பண்ணிட்டார், சூப்பர். படத்தில் வந்து எப்படி அந்த மெசேஜ் நம்ம சொல்கிறோன்னா தேட்டரில் போய் பார்க்குறவங்க சுவாரஸ்யம் இருக்காது. அதனால் வந்து படத்தில் ஒரு வழியை வந்து அழகாக சொல்லியிருக்காரு. இப்போ அப்பாக்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு படம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்துருக்கேன். அது பாரதிராஜா சார் நடிப்பெல்லாம் உண்மையாக வேறு மாதிரி. அதே மாதிரி கௌதம் வாசுதேவன் அவர் டைரக்ஷனை மட்டும் தான் நமக்கு தெரியும். அவர் இந்தளவுக்கு ஒரு வில்லத்தரமான ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாருன்னு தெரியல, நல்லா நடிச்சிருக்காருங்க. முக்கியமாக வந்து வீட்டில் ஃபேமிலியோட கண்டிப்பாக அப்பா அம்மா வயசானவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம், நல்ல படம். படம் வந்துட்டு ஒரு ஒரு சென்டிமெண்டலான படம். ஸோ அப்பா அம்மா பற்றி அதில் ஒரு ஜோனர். ஆக்சுவலி தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்க்காத கதைலாம் அப்படிலாம் இல்லை, பார்த்த கதை தான். பார்த்த கதையே அவங்க எப்படி எப்படிலாம் எடுக்கணுமோ அப்படி இப்படிலாம் எடுத்திருக்காங்க. ஒரு ஒரு சென்டிமெண்ட்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரூ அவுட்டாக நேச்சுரலாக என்னென்ன காமிக்கணுமோ, மேக்கிங்கில் இருந்து சைஸு, நடித்த அத்தனை பேருமே லெஜெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு பாரதிராஜ் சாராகட்டும் சரி, ஜிவிஎம் சாராகட்டும் சரி, அருவி மேம் அவங்க ஹீரோயின் அவங்களாகட்டும் சரி, லைக் எல்லாருமே லெஜெண்ட்ஸ். நம்ம வந்து யாரையுமே நம்ம இவங்க பண்ணல சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லவே முடியாது. லேக்ன்ற ஒரு இஷ்யூ நம்ம எங்கேயுமே அதை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து நீங்கள் வந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லேக் எங்கேயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மியூசிக் இது என்னடா இந்த படம் பாட்டாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரியாமல் போகலாம். பட் ஆனால் அந்த பாட்டுன்ற ஒரு இஷ்யூ இருந்தனால தான் இந்த இந்த படமே அது மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ யோகி பாபுக்கும் சரி, பாரதிதாசம் சரிங்க, ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு தங்கர் பச்சன் சார். ஸோ எவ்வளோ எவ்வளோ லெஜெண்ட்ஸை வந்து உருவாக்கின சார் அவர். ஆக்சுவலாக அவர் படங்கள்லாம் நம்ம பார்த்தா வளர்ந்துருக்கும். உண்மையிலே ஆஃப்டர் லாங் டைம் சார் வந்து படம் யூஸ் பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சென்டிமெண்ட் வைஸ் செம்மையாக இருந்துச்சு. ஒரு அப்பா, அப்பாக்கான கதை, அப்பா இல்லாத ஒரு ஒரு ஃபோனை பற்றின கதை. ஸோ அவங்க வந்துட்டு பண்ணியிருக்காரு. உண்மையிலே நல்லாயிருக்கு இப்போ கதை. ஆக்சுவலாக ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது கேட்கும்போது. ஆக்சுவலாக கண்டிப்பாக குறைகள்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, குறைகள்லாம் நான் கண்ணுக்கே தெரியல. ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பாட்டி அம்மா தாத்தாங்கலாம் ரொம்ப பிடிக்குது. ஆக்சுவலாக நீ கண்டிப்பாக வந்து பாருங்க. யோகி பாபு வந்துட்டு நம்ம வந்து எல்லாருமே ஸ்திரீக்கு வச்சு பார்த்துருக்கோம், ஒரு மாதிரி வச்சு பார்த்துருக்கோம். பட் யோகி பாபு வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு இதில். ஸோ ஹீ இஸ் லைக் சம்திங் நியூ ஆக்சுவலி. ஆ, செவந்தி பூவே சாங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நைஸ், ரொம்ப ஒரு மெலோடியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பாட்டு. எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜிவி சார் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு படம். படத்துக்குல ரொம்ப பிஜிஎம்லாம் பெருசாக சொல்லிக்கிற அளவு ஒன்றும் இல்லை. ஆனால் படத்தில் சாங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஜிவி பிரகாஷ்.
படத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. சில படம் பாட்டெலாம் கேட்கும்போது நம்மள அறியாமல் நம்ம கண்ணில் தண்ணி வந்தது, அந்தளவுக்கு நல்லா பண்ணி வழியை சொல்லியிருக்காரு. நல்லாயிருக்கு. ஒரு ஸ்டேஜ் சீன் இருக்குது, அதில் வந்துட்டு பாரதி ராஜா அவர் பேசுவார். அதில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாருமே அவங்கவுங்க அப்பாவை நினைப்போம் அவர் கூட இருக்கணும்னு நினைப்போம். நம்ம வந்து செல்ஃபோனுக்கு வேலை விஷயமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், சும்மா கூட கொடுக்கலாம், வெட்டியாக கூட கொடுக்கலாம். அதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு நம்ம வேலையில் நம்ம கவனம் இருக்கோ, ஒரு செல்ஃபோனில் கவனம் இருக்கோ, ஒரு சாப்பிட்ற இடத்துல கவனம் இருக்கோ, நம்ம அப்பா அம்மாவுக்கும் அந்த இது கொடுக்கணும், அந்த கவனம், அவங்களுக்கு தேவையான டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற கவனம் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கும்போது தோணும். உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு படம். இந்த இடத்துல லேக்கெலாம் ஆகல, நல்லாயிருக்கு. யோகி பாபு நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு அப்பா கேரக்டர் ரோலாக பண்ணியிருக்காரு, ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. இவர் பாரதி ராஜா சார் வாய்ப்பே இல்லை. ஒரிஜினல் படம் பார்த்த மாதிரி இல்லை, ரொம்ப லைவாக இருந்துச்சு. படத்துலேயும் 75 வயசு, நிஜத்துலேயும் 75 வயசு தான் நினைக்கிறேன். அதனால் இன்னும் அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த படம். குறைகள் என்ன சொல்லான்னு யோசிச்சிட்ருக்கேன். பெருசாகணும் இல்லை, குறைகள் இல்லை, சின்ன சின்ன லாக் ஆகும், அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தான். மற்றபடி படம் ஓவரால் சூப்பர். எல்லாமே ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம், ரசிக்கலாம், சிந்திக்கலாம், வேறு என்ன பண்ணலாம், வேறு என்னென்ன தோணுதோ பண்ணலாம். நல்லாயிருக்கு. தங்கர் பச்சான் சார் வந்து ரொம்ப நாள் கழித்து படம் பண்ணுறாரு, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன் இத்தனை நாள் பண்ணலை அப்படின்னு நிறைய இடங்களில் பார்க்கும்போது தோணுது. ஒரு ட்ராமாட்டிக்கலான ஒரு படம் தான், அதில் வந்து ஒரு இயற்கை நேச்சுரல் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தோட அழகு. கிளைமேக்ஸு பார்த்திங்கன்னா ஒரு பாரமாக இருக்கும். அந்த பாரத்தில் வந்துட்டு இதுதான் உண்மை, இதுதான் கரெக்டு அப்படின்னு தோணும்ல, அதுதான் இதான் உண்மை, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு தோணும். ஒரு பாரமாக இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது.